हाय फ्रेंड्स वेलकम टू तमिल स्पोर्ट्स सेंटर इनके नम्बर वीडियो बास्केटबॉल रूल्स एंड रेगुलेशन पत्ती पाकपोरोम इंद वीडियो ना मेन पण्ण कारणम फैंटेसी लीग वंदु नैया पेर प्ले पण्रांगा बास्केटबॉल बट अवंगलुक्ku वंदु बेसिक रूल्स एन्नानु थेरिय माटेंगुदु मोस्टली अदनाले अवंगा फैंटेसीला वंदु मोस्टली लॉस आगरकाना नैया चांसेस इरुक्कु सो अदा कवर पण्णता ना बास्केटबॉल रूल्स वंदु इदुला मेन ना पेस वंदिरुक्केन वांगा वीडियो पाक्कलाम। बास्केटबॉल आक्टिव अंजु प्लेयर्स वो कोर्टिल क्रिकेट पाती 11 பேர் இருக்காங்கல அது மாதிரி बास्केटबॉल 5 பேர் இருப்பாங்க அதை விட நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க பட் வந்து ரொட்டேஷன் வந்து வந்துட்டுப்பாங்க மீதி பிளேயர்லாம் பெஞ்சில இருப்பாங்க 5 பிளேயர் மட்டும் தான் கோர்ட்டில் வந்து ஆக்டிவா இருப்பாங்க। இந்த 5 ஆக்டிவ் பிளேயர்ஸோட ரோல் என்ன அப்படினா ஒவ்வொரு பிளேயருக்கு ஒரு ரோல் இருக்கு। இப்போ கிரிக்கெட்ல எப்படி ஒரு பேட்ஸ்மேன் ஆல் ரவுண்டர் பவுலர் விக்கெட் கீப்பிங் இந்த மாதிரி ரோல் இருக்கு அதே மாதிரி बास्केटबॉल ஒரு பிளேயருக்கும் और रोल இப்போ 5 பிளேயர் ஆக்டிவா இருக்காங்களா 5 பிளேயருக்கும் 5 வித்தியாசமான ரோல் இருக்கு। அது என்னன்னு பாத்தீங்க அப்படினா சென்டர் பவர் ஃபார்வர்ட் ஸ்மால் ஃபார்வர்ட் ஷூட்டிங் கார்ட் பாயிண்ட் கார்ட் ஸோ பிளேயரோட ரோல் என்னென்ன மாதிரி இருக்கும் அவங்க வந்து அந்த ரோல் கேர்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம்। சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து சென்டரா இருப்பாங்க அதாவது பேஸ்கெட்டோட பக்கத்துலயே இருப்பாங்க அவங்க தான் ரீபவுண்ட் அந்த மாதிரி கேதர் பண்ணுவாங்க। எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்ல இப்போ நான் கிரிக்கெட்ல விக்கெட் கீப்பிங் இருக்கிற மாதிரி அந்த ரோல் வந்து சென்டர் வந்து மெயினாக இருக்கும்। பேஸ்கெட்பால் பொறுத்த வரைக்கும் பேஸ்கெட்பாலில் சென்டர் தான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷன் கூட। அடுத்து பவர் ஃபார்வேர்ட் சென்டருக்கு அடுத்தபடியாக இருப்பார் இவர் வந்து மோஸ்ட்லி பால் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறது தான் இருப்பார்। மேக்ஸிமம் வந்து இந்த ரோல் இருக்கிற பிளேயர் வந்து ஸ்டீல் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது। ஸ்மால் ஃபார்வேர்டு இவங்க பார்த்திங்கன்னா டீமில் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் தான் இருப்பாங்க அதாவது ஆக்டிவாக இருப்பாங்க பட் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொடுக்கக்கூடிய பிளேயராக இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் பாலை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க பாஸ் பண்ணுவாங்க ஸ்கோரிங்கும் பண்ணுவாங்க சேம் டைம் ரீபவுண்டும் 1-2 ரீபவுண்ட் எடுப்பாங்க। அடுத்து ஷூட்டிங் கார்டு ஷூட்டிங் கார்டு என்ன அப்படின்னா நம்ம கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் மாதிரி இங்கே வந்து ஷூட்டிங் கார்டு தான் மோஸ்ட்லி வந்து பாலை வந்து ஷூட் பண்ணுவாங்க பக்கெட்டில்। ஸோ இவங்க வந்து ஸ்கோரிங் அதாவது பாயிண்ட் ஸ்கோரிங் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறையா ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து ஷூட்டிங் கார்டு தான் இருக்குது। 3 பாயிண்ட் மோஸ்ட்லி போவாங்க ஷூட்டிங் கார்டாக இருக்கிறவங்க। அடுத்து வந்து பாயிண்ட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து எப்படி ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி அதே மாதிரி தான் बास्केटबॉल पॉइंट गार्डுங்கிறது ரொம்ப ஒரு ஆல்ரவுண்டர்। पॉइंट गार्ड என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி அவர் வந்து மோஸ்ட்லி பாலை ஷூட்டும் பண்ணுவார் பாலை அசிஸ்டும் கொடுப்பார் ரீபவுண்டும் கேதர் பண்ணுவார் ஸ்டீல் பிளாக் எல்லாமே ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு பிளேயர் தான் पॉइंट गार्ड। இந்த பொசிஷன் வந்து बास्केटबॉलல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க தான் மேஜராக நிறைய ஸ்கோர் சென்டர் கப் இவங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க। இதுக்கப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்கக்கூடிய பிளேயர் தான்। बास्केटबॉल கோர்ட் இப்படி தான் இருக்கும் இது அந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க। ஒரு ஒரு டீம்லேயும் 5 பேர் இருப்பாங்க இந்த டீமில் இருக்க 5 பேர் வந்து அந்த பக்கம் போய் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும் அதேமாதிரி அந்த பக்கம் டீம் வந்து இந்த பக்கம் வந்து ஸ்கோர் பண்ணணும்। இதில் யார் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரிங் வந்து எண்ட் ஆஃப் பீரியடில் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்। பாஸ்கெட்பாலோட பிளேயிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு லீக்குக்கு மாறுபடும் அதாவது மென்ஸு உமன்ஸுக்கு வந்து டைம் வந்து கண்டிப்பாக மாறுபடும்। இது வந்து என்னென்னா 40 நிமிஷத்துலேருந்து 48 நிமிஷம் வரைக்கும் ப்ளே பண்ணுவாங்க। சில லீக்ஸ் பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் தான் ப்ளே பண்ணுவாங்க சில லீக் வந்து 48 நிமிஷம் ப்ளே பண்ணுவாங்க। அது எப்படி டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஹாஃபாக ப்ளே பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபாக டிவைட் பண்ணிக்குவாங்க। ஒரு ஒரு ஹாஃப்லேயும் 2 குவார்ட்டர் இருக்கும் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் அடுத்து வந்து செகண்ட் ஹாஃபில் தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டர்। இந்த குவார்ட்டரோட டைம் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 10லேருந்து 12 நிமிஷம் இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் ஒரு குவார்ட்டருக்கு பட் வந்து சில லீக்கில் அதாவது NBA CBA இது மாதிரி கொஞ்சம் அதிக நாள் ப்ளே பண்ணக்கூடிய லீக்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைம் லிமிட் வந்து ஒரு குவார்ட்டருக்கு 12 நிமிஷம் இருக்குது அதாவது ஒரு மேட்ச்சுக்கு வந்து 48 நிமிஷம்। இன்கேஸ் இந்த 48 நிமிஷத்தில் மேட்சோட ரிசல்ட் தெரில அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் போவாங்க அது வந்து 5 நிமிஷம் அந்த 5 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் போவாங்க ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க அது வந்து ஓவர் டைம்னு சொல்லுவாங்க। அடுத்து பேஸ்கெட்பாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம்। எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ கிரிக்கெட்டில் வந்து ஒய்டு 2, 6, 4 இந்த மாதிரி இருக்குல்ல அது மாதிரி பேஸ்கெட்பாலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம்। அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்டு அடுத்து வந்து ரீபவுண்டு அசிஸ்ட்டு பவுலு ஸ்டீலு பிளாக்கு டர்ன் ஓவர் இந்த இது தான் இருக்குது। இது ஒன்று என்ன நம்ம பார்த்துருவோம்। பாயிண்ட் வந்து 3 விதமாக கொடுப்பாங்க 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு அண்ட் வந்து ஃப்ரீ த்ரோ இந்த 3 இது தான் பேஸ்கெட்பாலில் வந்து பாயிண்ட்டாக கொடுப்பாங்க। பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பாலை பாஸ் பண்ணி பக்கெட்டில் கொண்டு போய் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் பாயிண்ட் அர்த்தம்। பாயிண்ட் வந்து எப்படி 2 பாயிண்ட்டாக 3 பாயிண்ட்டாக ஃப்ரீ த்ரோவாக எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம்। த்ரீ பாயிண்ட்னா என்னென்னு பார்த்துருவோம். த்ரீ பாயிண்ட்னா சிம்பிள் தான். இப்போ நீங்கள் போன இமேஜில் பார்த்துருப்பீங்க, ஒரு சர்க்கிள் இருக்கும், சர்க்கிளுக்கு வெளியே ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு அவுட் சைட் நீங்கள் எங்கேருந்து ஷூட் பண்ணாலும் அவங்க வந்து த்ரீ பாயிண்ட் வந்து ஸ்கோர் கொடுப்பாங்க. சர்க்கிளுக்கு வெளியே இருந்து ஸ்கோர் பண்ண, அதாவது நீங்கள் இந்த சைடு கோர்ட்டோட இந்த சைட்லேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணால் கூட த்ரீ பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவே பெரிய சர்க்கிளுக்குள்ளே உள்ள அந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த லைனுக்குள்ளே நீங்கள் எந்த ஏரியான்னு ஷூட் பண்ணால் கூட டூ பாயிண்ட் கொடுப்பாங்க. சர்க்கிளுக்கு வெளியே நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட், அதுவே சர்க்கிளுக்குள்ளே எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலும் டூ பாயிண்ட் கொடுப்பாங்க. ஃப்ரீ த்ரோ லைன் என்னென்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ஏதோ போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இன்கேஸ் வந்து ஃபவுலோ இல்லை வந்து ஷூட்டிங் ஃபவுல் இது மாதிரி எதாவது வாங்குறப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு டார்க் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வெளியே நின்று ஃப்ரீ த்ரோ வந்து நமக்கு ஷூட் பண்ண கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு பாலை வந்து பக்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அதாவது லைனுக்கு வெளியே ஷூட் பண்ணால் த்ரீ பாயிண்ட்டு, லைனுக்கு உள்ளே நின்று ஷூட் பண்ணால் டூ பாயிண்ட்டு, இதுவே ஃப்ரீ த்ரோ லைனில் நின்று ஷூட் பண்ணால் ஒரு பாயிண்ட் கொடுப்போம். ஸோ இப்படி தான் டூ பாயிண்ட், த்ரீ பாயிண்ட் அண்ட் ஃப்ரீ த்ரோன்னு வந்து பாயிண்ட்ஸ் வந்து பேஸ்கெட் பாலில் கொடுப்பாங்க. அசிஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். அசிஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு பிளேயர் வந்து பாலை பாஸ் பண்ணி இன்னொருத்தர் வந்து ஸ்கோர் பண்ண வச்சார் அப்படின்னா அதுக்கு பேர் அசிஸ்ட்னு அர்த்தம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பாலை கொடுத்து நீங்கள் வந்து அதை பக்கெட்டில் ஸ்கோர் பண்ணால் அதுக்கு பேர் வந்து அசிஸ்ட்டு. அந்த அசிஸ்ட்டு வந்து யார் வந்து பாலை பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். ரீபவுண்ட்ஸு என்ன அப்படின்னா சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் பாலை வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க, பட் வந்து அது பக்கெட்டில் விழாமல் ரிம்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ பட்டு நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் அந்த பால் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரீபவுண்டு. அவ்வளோதான். இதில் வந்து ரெண்டு விதமான ரீபவுண்ட் இருக்குது. டிஃபென்சிவ் ரீபவுண்டு ஒன்று இருக்குது, அஃபென்சிவ் ரீபவுண்டு ஒன்று இருக்குது. இது என்னான்னு பார்ப்போம். அஃபென்சிவ் ரீபவுண்டு அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பாலை வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் வந்து பால் பக்கெட்டில் விழாமல் ஆப்போனன்ட் டீம் வந்து பாலை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபென்சிவ் ரீபவுண்ட். ஏன்னா நீங்கள் டிஃபென்ஸ் நிற்கிறீங்களா, டிஃபென்ஸ் நின்று நீங்கள் பாலை கேதர் பண்ணால் அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபென்ஸ் ரீபவுண்ட். அஃபென்சிவ் ரீபவுண்ட் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பாலை ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆனால் பால் வந்து பக்கெட்டில் விழலை, ஆனால் அதே பாலை நீங்கள், அதாவது ஸ்கோர் பண்ணுற டீமே எடுத்து மறுபடியும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அஃபென்சிவ். அதாவது நம்ம ஸ்கோர் பண்ண போயிட்டு நம்மளே அந்த பாலை வந்து ரீகெயின் பண்ணால் அப்படின்னா அதுக்கு வந்து அஃபென்சிவ் ரீபவுண்ட்னு அர்த்தம். ஸ்டீல் அப்படின்னா ஒரு டீமில் இருக்க பிளேயர் வந்து பாலை கொண்டு பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்கல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு, அப்போது வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பிளேயர் வந்து அந்த பாலை வந்து அவர்கிட்ட பிடிங்கிட்டா அதுக்கு பேர் ஸ்டீல்னு அர்த்தம். பிளாக் அப்படின்னா இப்போ நம்ம பக்கெட்டுக்கு ஸ்கோர் பண்ண போகிறப்போ ஒரு ஆப்போனன்ட் டீமில் இருக்க பிளேயர் வந்து அந்த பக்கெட்டில் ஸ்கோர் பண்ண விடாமல் பாலை தடுத்து நிறுத்தினா, ஸ்கோர் பண்ண வர்றீங்க அதை நீங்கள் கரெக்டாக பால் நேராக கையை வச்சு தடுத்து நிறுத்திட்டங்க அப்படின்னா அதுக்கு பிரேக் பிளாக்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஃபேண்டஸியில் வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டீலுக்கும் த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பிளாக் அப்படிங்கிறது பால் நீங்கள் பக்கெட்டில் ஸ்கோர் பண்ணுறப்ப அதை தடுத்து நிறுத்துறது பிளாக். டர்ன் ஓவர் அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ்கெட் பாலில் முக்கியமான ஒரு இது. டர்ன் ஓவர்னால் சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கிரிக்கெட்டில் ஒய்டு எப்படியோ அது மாதிரி நான் பாலை கொண்டு போயிட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதாவது பாலை வந்து பக்கெட்டில் ஸ்கோர் பண்ணாமே நீங்கள் வந்து பாலை வந்து தப்பாக பாஸ் பண்ணிட்டீங்க இல்லை கை தவறி வெளியே போயிடுச்சு, அந்த லைனை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் டர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நாலு விதமாக சொல்லலாம். அதாவது பேட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பிளேயருக்கு நீங்கள் வந்து பாலை பாஸ் பண்ணுறப்ப தப்பாக பாஸ் பண்ணி அந்த பால் வந்து வெளியே போயிடுச்சு, இல்லை ஒரு பிளேயர் வந்து அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு பிளேயர் வந்து அந்த பந்தை பிடிச்சார் அப்படின்னா அது வந்து டர்ன் ஓவரில் வந்துடும். அது மாதிரி ஷார்ட் கிளாக் டர்ன் ஓவர் அப்படின்னா, அதாவது ஒரு டீம் வந்து ஒரு டீம் வந்து 24 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் டர்ன் ஓவர் ஆகிடும். அந்த 24 செகண்டுக்குள்ளே நீங்கள் பக்கெட்டில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஷார்ட் கிளாக் டர்ன் ஓவர் சொல்லுவாங்க. அஃபென்சிவ் சார்ஜ் டர்ன் ஓவர் அப்படி என்னென்னா, இப்போ நீங்கள் பாலை கொண்டு போயிட்டுருக்கீங்க, அந்த பாலை கொண்டு போயிருக்கு ஆப்போனன்ட் டீம் வந்து நம்மளை தடுக்க வருவாங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து இல்லீகல் கான்டக்ட், அதாவது ஃபாஸ்ட்டாக போய் அவங்க மேலே ஏதாவது இடித்து தள்ளுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அஃபென்சிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதுவும் அதனால் உங்கள் பர்சன் லாஸ் ஆகும், அதுக்கு பேரும் அஃபென்சிவ் சார்ஜ் டர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. அஃபென்சிவ் ஃபவுல்னு சொல்லுவாங்க, அதுக்கும் டர்ன் ஓவர் வந்து ஜாயின் ஆகிக்கும். அடுத்து ஸ்டெப் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பேஸ்கெட் பாலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். அந்த லைன் கொடுத்துருப்பாங்க சைடில், அந்த சைட் லைனில் உங்கள் கால் டச் ஆகிடுச்சு, நீங்கள் பால் வச்சுருக்க டச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் டர்ன் ஓவரில் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து அந்த பொசிஷன் லாஸ் பண்ணிடுவீங்க, ஆப்போனன்ட் டீமுக்கு உங்கள் பால் போயிடும். ஃபவுல்ஸ் பேஸ்கெட் பாலில் இது முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃபவுல்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் டீமுக்கு வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். என்னம்மா அப்படின்னா பர்சனல் ஃபவுல்ஸ்னால் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பிளேயர் வந்து பாலை கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இல்லீகல் கான்டக்ட், அதாவது சும்மா இழுத்து விடுறது, பிடிச்சி தள்ளுறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பர்சனல் ஃபவுல்ஸாக கொடுப்பாங்க. ஒரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பால் அப்படின்னா பாலை ஒரு பிளேயர் ஷூட் பண்ணுறப்ப நீங்கள் இல்லீகல் கான்டக்ட், அதாவது பாலை தவிர அவங்க உடம்புலையோ இல்லை கையிலையோ கால்லையோ ஏதாவது டச் பண்ணிங்க அப்படின்னா இல்லீகல் கான்டக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஷூட்டிங் பால்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ஃபவுல் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அம்பையர் வந்து கரெக்டான கால் கொடுக்குறாங்க, அதுக்கு அகென்ஸ்டாக நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஃபவுல் கொடுத்துருவாங்க. அம்பையர் கொடுத்த டிசிஷன் அகென்ஸ்டாக நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெக்னிக்கல் ஃபவுல் கொடுப்போம், அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ த்ரோ கொடுப்பாங்க. அஃபென்சிவ் ஃபவுல் என்னென்னா, நீங்கள் பால் கொண்டு போயிட்டுருக்கீங்க, அப்போ வந்து உங்கள் டிஃபென்ஸ் நிற்பாங்க, அந்த டிஃபென்ஸ் நிற்கிற பிளேயருக்கு வேகமாக போய் தேவையில்லாமல் மோதுனீங்களோ இல்லை வந்து இல்லீகலாக அவங்கள இடித்து தள்ளிங்க அப்படின்னா அதுக்கு வந்து அஃபென்சிவ் ஃபவுல் கொடுப்பாங்க. அடுத்து ஃப்ளேக்ரண்ட் ஃபவுல் என்ன, அதை விட மோசமாக ரொம்ப ஹார்ஸாக போய் இடித்து தள்ளுறது இல்லை வந்து அவங்கள குத்துறது, பந்த பால் வந்து ஷூட் பண்ணுறப்ப தேவையில்லாமல் அவங்கள வந்து இல்லீகல் கான்டெக்ட்டில் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கிறது, அந்த மாதிரி கான்டெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ளேக்ரண்ட் ஃபவுல் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 2 ஃப்ரீ த்ரோ. பர்சனல் ஃபவுல் என்ன அப்படின்னா, பர்சனல் ஃபவுல் வந்து ஒரு டீம் வந்து ஒரு கோர்ட்டருக்கு 4 பவுல் கொடுக்கலாம். இப்போ 4 பவுல் வரைக்கும் பர்சனல் பவுல் கொடுக்கலாம், அதாவது ஜஸ்ட் லைட்டாக இடிக்கிறதோ இல்லை பிடிக்கிறதோ இல்லை இது பண்ணுறதோ, அது நீங்கள் வந்து லைவ் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணுறப்போ ஒரு டீமுக்கு வந்து 4 பவுல் வந்து ஒரு பர் கோர்ட்டருக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுவே 4 பவுலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீமுக்கு வந்து போனஸ் வந்துடும். அந்த போனஸ் வரனால அடுத்து நீங்கள் 5வது பவுல் கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃப்ரீ த்ரோ ஷூட் பண்ண போயிடுவாங்க. ஒரு பிளேயருக்கு ஒரு மேட்ச்சில் 6 பர்சனல் பவுல் வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்கிட்டாங்க, 6 பவுலுக்கு மேலே 6 பவுல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த கேம் விட்டு வெளியே போயிடணும். 6 பவுல் தான் அதிகபட்சம் பவுல் லிமிட்டு. அந்த இது வந்து NBAவுக்கு மற்ற 10 நிமிஷம் ஆகிற கேமுக்கு வந்து 5 பவுல் வந்து கொடுப்பாங்க. 5 பவுல் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயர் வந்து கேம் விட்டு போயிடணும். இதில் வந்து பர்சனல் பவுல் பொறுத்த வரைக்கும் ஒரு குவார்ட்டருக்கு 4 பவுல் கொடுக்கலான்னு சொன்னால 4 பவுலுக்கு மேலே கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து போனஸ் கிடச்சிடும். போனஸ் கிடச்சா அப்படின்னா அடுத்து கொடுக்குற ஒவ்வொரு பவுலுக்கும் வந்து அவங்க வந்து 2 ஃப்ரீ த்ரோ ஷூட் பண்ணலாம். ஷூட்டிங் பவுல் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ணுறப்ப பவுல் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஷூட்டிங் பவுல்னு சொல்லுவாங்க. இது வந்து பேஸ்டான ஷார்ட்டை பொறுத்து இந்த பவுலுக்கு வந்து ஃப்ரீ த்ரோ கொடுப்பாங்க. இப்போ 2 பாயிண்ட் லைனில் ஷூட் பண்ண அப்படின்னா 2 ஃப்ரீ த்ரோ கொடுப்பாங்க. அது வந்து 3 பாயிண்ட் லைனில் கொடுத்துறாங்க அப்படின்னா 3 ஃப்ரீ த்ரோ கொடுப்பாங்க. அதாவது இது வந்து பால் வந்து பக்கெட்டில் விழலைன்னா தான் இந்த த்ரோ கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி பவுல் கொடுக்குறப்ப பக்கெட்டில் பால் இருந்துச்சு அப்படின்னா 3 பாயிண்ட் லைனில் ஷூட் பண்ணாலும் சரி 2 பாயிண்ட் லைனில் ஷூட் பண்ணி பால் பக்கெட்டில் விழுந்தால் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃப்ரீ த்ரோ தான் கொடுப்பாங்க. ஷூட் பண்ணி பக்கெட்டில் விழுலைனா மட்டும்தான் எந்த லைன்லேருந்து ஷூட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஃப்ரீ த்ரோ வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் பவுல்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். 2வது நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேண்டசி டீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன், எஸ்பெஷலி பேஸ்கெட் பாலுக்கு. அதே மாதிரி பேஸ்கெட் பாலுக்கு ஃப்ரீ பெட்டிங் டிப்ஸும் கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே ஃப்ரீ தாங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க, குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்னால் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர்